அதை நான் வந்து அதை அச்சத்தோட தான் எதிர்நோக்கிறேன். ஏன்னா இப்ப காலையில செய்தி பார்க்கும்போது கேரளாவில் வந்து கூடுது. அவங்க இரவு நேரத்தில் அதையும் வேடிக்கை தான் பாக்குறேன். 10 மணிக்கு மூடி இரவு ஊரடங்கு போட்டு விடிய கால 6 மணிக்கு வரைக்கும் ஊரடங்குனா அவன் தான் போய் தானாவே அடங்கிடுவானே. அது படிச்சுட்டு சிரிக்க முடியும். என்னப்பா நீங்களுமாப்பா இந்த வேலை பாக்குறீங்க அப்படின்னு. பகல்ல பொதுவா வணிக வளாகங்கள் திரையரங்குகள் பெருமா கூடுற கோயில்கள் அதுகெல்லாம் கொஞ்சம் குறைச்சு வைக்கணும். அதை விட்டு இரவுல போய் எல்லாரும் உறங்க போன பிறகு ஊரடங்குன்னு போட்டா என்ன இருக்குது? அது கேரளால அதிகரிக்குது. நமக்குமே என்ன இப்போ இன்னைக்கு காலையில் செய்தி பார்க்கும்போது மறுபடியும் அந்த தொற்று பரவிட்டு தான் இருக்கு. இப்போ திரையரங்குகள் மறுபடியும் கல்வி கூடங்கள்லாம் திறந்தா எப்படி வரும்னு தெரியல. அவங்களும் சமாளிச்சு பார்க்குறாங்க, சுழற்சி முறையில் கொண்டு வரலாமான்னு பார்க்குறாங்க. அது பார்க்கணும். ஏன்னா இப்போ கேரளாவில் வந்து ஓணத்துக்கு அப்புறம் தான் இந்த உயர்வு வந்திருக்குங்கிறாங்க. அப்போ ஓணத்துக்கு வர வழிபட அதில் கூடிருச்சு. அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம. அதான் அது ரொம்ப முக்கியம்னா அரசு வந்து கொரோனா தடுப்பு பணியை சரியாக தான் செய்யுது. அது செய்யுது, அது குறை சொல்ல முடியாது. அவர் முதல்வரே வந்து பேசுகிறாரு, இப்படி முக கவசம் அணிந்து கொள்ளுங்கன்றாரு. அண்ணா மா சுப்பிரமணியம் இது இயங்குறாங்க. ஆனால் மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதில் வந்து கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது கடினம். அரசு இதுக்கு எப்படி பொறுப்பு இருக்கும்? நோய் தொற்றை கண்டுபிடிச்சி அழிக்க முடியாதுல்ல. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் கூடுதலாக இந்த மாதிரி இதெல்லாம் யோசிக்கணும். இப்போ திறக்கிறது இருக்கு பாருங்க, அது யோசிக்கணும். Thank you.